ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மலையக மக்களுக்கு விடிவு. சஜித் சூளுரை. அதிகார பரவலாக்கம் தொடர்பில் தென்பகுதி மக்களுக்கு அச்சம். மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. அமைச்சர் அரின் தமிழ் கட்சிகளுக்கு ஆலோசனை. தமிழர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? சபா குகதாஸ் கேள்வி. சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தம். நாடளாவிய ரீதியில் போலீசாரின் கைது நடவடிக்கை. டிரான் அலஸ் வெளியிட்டுள்ள தகவல். பேருந்து விபத்து, குழந்தைகள் உட்பட 19 பேர் பலி. அரசியலமைப்பின் பிரகாரம் சகல பிரஜைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் கடுமையாக உழைக்கும் மலையக மக்களுக்கு உரிய மரியாதையும் பலமும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்கள் பூர்த்தியாவதை நினைவு கூறும் வகையில் நுவரலியாவில் நேற்று இடம்பெற்ற 200 மலையகம் மாற்றத்தை நோக்கி என்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், மலையக தொழிலாளர் சமூகத்தை தேயிலை தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்குவது தமது நோக்கமாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மலையக சமூகத்தை சொந்த நிலத்தை வைத்துள்ள தேயிலை தொழில் முயற்சியாளர்களாக மாற்றும் புரட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துன்பகரமான வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை தேடித்தது பலம் சேர்க்கும் மலையக மக்களுக்கு தமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மாகாண சபை மற்றும் அதிகார பரவலாக்கம் தொடர்பில் தென்பகுதி மக்கள் தேவையற்ற பயத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவருமான மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் என அனைவரும் தொடர்ச்சியான அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும். தற்போது மறைக்கப்பட்டுள்ள தேர்தல் செயற்பாடுகள் குறித்து மக்களை அறிவூட்டுவதன் மூலம் மக்களுக்கு மாகாண சபை குறித்து தெளிவூட்ட முடியும். நாட்டின் அபிவிருத்திக்கு மாகாண சபை அதிகாரம் பரவலாக்கப்படல் வேண்டும். மாகாணங்களுக்கிடையே அபிவிருத்திக்கு போட்டிகளை ஏற்படுத்த வேண்டும். தென்பகுதி மாகாண சபை கட்டமைப்பினை விட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் குறித்த முறைமையில் விருத்தி கண்டுள்ளதாகவும், நிர்வாக அதிகாரங்கள் மட்டுமின்றி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுமாயேன், அதற்கு நாம் இணங்க வேண்டும். நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது பிரஜைகளாகிய எம் அனைவரதும் பொறுப்பாக அமைவதாகவும், மாகாண சபை மற்றும் அதிகார பரவலாக்கம் தொடர்பில் தென்பகுதி மக்கள் தேவையற்ற பயத்தில் உள்ளதாக மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் எவ்வாறான முடிவை எடுக்க வேண்டும், எந்த முடிவை எடுக்கக்கூடாது எனவும், ரணிலை ஆதரிக்க வேண்டும் என மொட்டு அரசாங்கத்தை விமர்சித்து அதே அரசாங்கத்தில் தற்போது அமைச்சராக இருக்கும் அரின் பெர்னாண்டோ நேரடியாக கோரிக்கை வைத்துள்ளார் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சரே, நீங்கள் தமிழ் கட்சிகளிடம் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாக நீங்களும் உங்கள் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என கூற முடியுமா? நடத்திய நாடகத்தை தமிழ் மக்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என கோருவதற்கு முன்பாக ஜனாதிபதி மூலம் தமிழர்கள் எதிர்பார்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்திருந்தால் உங்கள் மீது நாம் கேள்வி கேட்பதற்கான இடைவெளி ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லாது இருந்திருக்கும். ஆனால் எதிர்மாறாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் கட்சிகளையும் தமிழ் மக்களையும் தொடர்ந்தும் ஏமாற்றியே வருகின்றார். ஜனாதிபதியின் அதிகாரத்துக்குட்பட்ட அரசு திணைக்களத்தால் நடைபெறும் தமிழர் நில அபகரிப்பை கூட தடுத்து நிறுத்தாது வேடிக்கை பார்க்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தில் தமிழர்களை சிறையில் அடைப்பதை நிறுத்துமாறு கேட்க பயங்கரவாத சட்டம் நடைமுறையில் உள்ளதா என கேட்கின்றார். இதனை அமைச்சரே, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமைச்சர் அரின் அவர்களே, இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது. முடிந்தால் ஜனாதிபதியும் நீங்களும் இணைந்து தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாடாளுமன்றத்தில் மீளப்பெறாத அதிகார பகிர்வை வழங்குங்கள். இது உங்களால் முடியும். காரணம், உங்களின் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பலமாக உள்ளது. இதனை ஓரிரு மாதங்களில் உறுதி செய்யுங்கள். நீங்கள் கேட்கும் ஆதரவை பெரும்பான்மை தமிழ் கட்சிகள் பரிசீலிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை கருத்திக் கொண்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கை தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவ தேவாலயங்களை அண்மித்த பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை யுத்திய சுற்றி வளைப்பில் இதுவரையில் 13,666 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 8 கிலோவுக்கும் அதிக ஹெரோயின், 4 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 269 கிலோகிராம் கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதேபோன்று
636 சந்தேக நபர்கள் தடுப்பு காவலிலும் 151 சந்தேக நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 998 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டு 1091 பேரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் அலஸ் தெரிவித்துள்ளார். இவர்களில் சுமார் 135 பேர் சிறையில் இருந்து கொண்டே குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த தகவல் அந்தந்த போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரலாற்றில் முதல் தடவையாக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புகைப்பட கருவி அமைப்பை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளின் கண்காணிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இணைந்து இலங்கை முழுவதும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பட்டியலை தொகுத்துள்ளனர். இந்த முயற்சிகளின் மூலம் கைது செய்யப்பட்ட ஏராளமானவர்கள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்க நாடான நிகரகுவாவின் மாதகல்பா பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 10 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்துள்ளனர். குழந்தைகள் பெண்கள் உட்பட 70 மேற்பட்டோர் பயணம் செய்த குறித்த பேருந்து ராஞ்சோ கிராண்டேவில் உள்ள மன்செரா ஆற்றின் மீது அமைந்துள்ள பாலத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்பு சுவர் மீது வேகமாக மோதி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 19 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் இதில் 10 பேர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 26 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.